கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள். சங்க இலக்கியத்திலிருந்து துவங்கி தேவாரத்திற்குள் நுழைந்து திருவாசகத்து தேனை பருகி இப்பொழுது நாம் எங்கே வந்திருக்கிறோம் தெரியுமா? எந்த தமிழுக்காக திருமால் அவதாரம் எடுத்திருக்கிறான் என்று நாம் சொல்லி இன்றும் நெகிழ்ந்திருக்கிறோமோ, எந்த தமிழ் பாடல்கள் இந்த உலகில் மனிதன் இருக்கும் வரை, அவனுக்கு மனது என்று ஒன்று இருக்கும் வரை, அதில் தினம் தினம் தேனாய் தித்தித்திருக்குமோ, அந்த திவ்ய பிரபந்தங்களையும் அதை பாடியருளிய ஆழ்வார்களையும் பற்றி கேட்பதற்காக இருக்கிறோம். வலப்புறம் இருப்பவர் உங்களுக்கு மிக மிகவும் பரிச்சயமான சைவ கொழுந்தான நம்முடைய மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய பேராசிரியர் மா. வைத்திலிங்கன் அவர்கள். என்னுடைய இடப்புறம் இருப்பவர்கள் எங்கள் மரியாதைக்குரிய திரு வெங்கடகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். எல்லாம் இதே போல ஆழ்வார்கள் பிறந்தது உண்டா, தோன்றியது உண்டா? ஆழ்வார்கள் அத்தனை பேரும் தமிழ் தேசத்துல தான் பிறந்தார். அது நம்ம பாக்கியம். ஆமா, நிச்சயமா. அவர்களை ஆட்கொள்வதற்கு இடவே கிடையாது. அதனாலதான், அதுதான் ஒரு பெரியவாச்சான் பிள்ளை என்ப ஆசிரியர் வியாக்கியானத்தில் ஒரு இடத்துல ரொம்ப அழகாக சொல்கிறார். ரங்கநாதனுடைய ஒரு செயலை பற்றி அவர் படுத்து கொண்டிருக்கிறத ஒரு ஆழ்வாரே வர்ணிக்கிறார். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கின்னு பாசுரம் இருக்குது. ரங்கநாதன் படுத்து கொண்டிருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, மேற்கே தன்னுடைய திருமுடியை வைத்திருக்கிறான் ரங்கநாதன், கிழக்கே திருவடியை நீட்டி இருக்கிறார், வடக்கே தன்னுடைய பின்பக்கத்தை காட்டி இருக்கிறார், தெற்கே வந்து தன்னுடைய திருமுக மண்டலத்தை வைத்து கொண்டிருக்கிறான். இதில் ஒரு சின்ன விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, ரங்கநாதனுக்கு ஒரு பெருமை என்னன்னா, முன்னிலும் பின்னழகிய பெருமாள்னு பேராங்க. அவருடைய முன்பக்கத்தை விட பின்பக்கம் அதிக அழகா. சரி, அதையே வந்து வடக்க பின்பக்கம் காட்டினார்னு கேட்டால், தமிழறியாத முரட்டு சம்ஸ்கிருதம் பேசுபவர்கள் இருக்கிறவர்கள் ஊராகினாலே அந்த ஊரை திருத்துவதற்கு இத்தனை அழகும் வேண்டும் என்று பின்பக்கத்தை அப்படியே சொல்கிறார். அவர் முரட்டு சம்ஸ்கிருதம் படிச்சவாளை திருத்தணும்னா அதிக அழகு வேணும், அதனாலதான் தன்னுடைய பின்பக்கத்தை அந்த பக்கம் வச்சான் அப்படின்னு சொல்றாரு. அப்படி அனுபவிச்சிருக்கிறாரு, அப்படி அனுபவிச்சு பெருமாளை அனுபவிச்சிருக்கேன், தமிழை அனுபவிச்சு. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஐயா வந்து நம்முடைய மோகங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய திருமாலாகிய கடவுளுக்கு ஒரு மோகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல தமிழ் கேட்கணும், கேட்கணும் இனிமையான தமிழ், பக்தி தமிழ் கேட்கணும், தெய்வ தமிழ் கேட்கணும். அதுக்காக தன்னையே அவர் வந்து ஆழ்வார்களாக மானிட உருவில படைச்சு அந்த தமிழை அவர் கேட்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு தோன்றுகிறது. ஆழ்வாருடைய பாடல்ல இதை கொஞ்சம் வேற மாதிரி சொல்றார் அவர். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஆழ்வார் கொஞ்சம் வேடிக்கையா என்ன சொல்றாருன்னா, பகவானுக்கு அழகிய தமிழிலே தனக்கு அருமையான ஒரு துதி நூல் ஓணும்னு ஆசையா ஏற்பட்டது. அதுக்காக என்ன பண்ணினான்னா, இப்படி சுத்தி பார்த்தா கடைசியில் ஆம் முதல்வன் இவன் என்று தத்தேற்றி, இவன் தான் அதுக்கு சரியான ஆள் அப்படின்னு என்னை தேர்ந்தெடுத்துட்டான். தேர்ந்தெடுத்து என் நாமுதல் வந்து புகுந்து என்னுடைய நாக்கில் வந்து அவனே உட்காண்டான். கடைசியில் ஸ்தோத்திரம் பண்ணினான். ஸ்தோத்திரம் பண்ணிட்டு என்ன அழகா இருக்கு இந்த நூல், என்ன அழகா இருக்கு இந்த நூல்னு அவனே கொண்டாடினான் அப்படின்னு. நன்னாவசரர் நலிவெய்த நல்ல வமரர் பொலிவெய்த எண்ணாதழகும் நன் முனிவரின்பம் தலை சிறப்ப பன்னார் பாடல் இன் கவிகள் யானாய் தன்னை தான் பாடி
தன்னை தான் பாடி தானே தன்னை ஸ்தோத்திரம் பண்ணிட்டான். பண்ணிட்டு தென்னா என்னும் என்னம்மா, என்ன ஆச்சரியமா இருக்கு, என்ன அழகா இருக்கு, இவ்வளவு அழகான பாட்டான்னு தானே தலையாட்டி சந்தோஷப்பட்டான். மீனாட்சி அம்மன் பாடும்போது, நீ காண முடியாத உன் கட்டழகை காணவே கவிதையாய் பொழிகிறாயோ, அது மாதிரி இருக்கு. ஒரு அம்மா வந்து தன்னுடைய குழந்தையை நீராட்டி சீராட்டி நல்ல உடை உடுத்தி அது என்னமோ அது சாதிச்ச மாதிரி அது சாதனை பண்ண மாதிரி சந்தோஷப்படுவான். அந்த சந்தோஷம் சொல்லி கொடுத்து அதே தானே கட்டு மகளார் திருமால் படுகிறான்ற மாதிரி நான் தானே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறான். ஸ்தோத்திரம் பண்ணி ஆனா நான் பாடினேன்னு பேரை மாத்திரம் எனக்கு வச்சுட்டு சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு ஆழ்வார் ரொம்ப அற்புதம். ஐயா, அந்த ஆழ்வார்களுடைய அந்த அவதார நோக்கத்திற்கும் அவர்கள் மூலம் வெளிப்பட்டவர்கள் இசைத்த பாடல்களுக்கும் என்ன தொடர்பு? என்ன அவதார நோக்கம் உலகுக்கெல்லாம் ஞானத்தை உண்டாக்கணும்ன்றது இப்போ நான் சொன்னேன். அந்த பாடல்களிலே எல்லாம் இந்த ஞானத்தை பற்றின வெளிப்பாடு தான் இருக்குது. உலகியல் விஷயங்களெல்லாம் நாம் ரொம்ப பெருசாக இப்போது எது அவர் சொல்கிறார், இப்போ ஒரு பாட்டில் சொல்கிறார், ஒருநாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதான் கொள்வார் அவர் ஒரு பாட்டில் சொல்கிறார். ஆழ்வார் அதுக்கு வியாக்கியானம் எழுதிச்சா நம்மளில் சொல்கிறார், இதை கண்கூட பார்த்துட்டுருக்கோம், அதனால் ஆழ்வார் சொன்னது எல்லாமே கண்கூட பார்க்க வேண்டிய விஷயந்தான். ஒரு நாள் பெரிய ராஜாவாக இருக்கான், மறுநாளே அவன் இன்னொரு பகையரசன் வந்து அவனை இது பண்ணிட்டா, கடைசியில் இம்மையிலே தாம் பிச்சை கொள்வார்ன்ற அவனே ஒரு ஓட்டை எடுத்துகிட்டு பிச்சை எடுத்துகிட்டு போகிறான். நேற்று வரைக்கும் அவ்வளோ பெரிய ஸ்தானம், அதனால் இதெல்லாம் நிலையாது, நிலையில்லை, செல்வம் நிலையில்லைன்னு தெரியறது. அப்போது இந்த நிலையில்லாத இந்த விஷயங்களில் இருக்கிற ஈடுபாடு விட்டு விட்டு நீங்கள் நிலையான விஷயத்திலே ஈடுபாடு கொள்ளுங்கள்னு பாசுரங்கள்ல நிறைய காட்டும். பாசுரங்கள்லாம் எல்லா இடத்துலையும் காட்டிகிட்டே வரா. ஆழ்வார்களுடைய அவதார நோக்கம் அந்த பாட்டுக்கும் இருக்கிற தொடர்பு என்னங்கிறது இப்போ தொடர்புப்படுத்தி அருமையாக சொன்னாங்க. காலசையார் வாழ்வதும் கண் துஞ்சார் வீழுவதும் நூலசைவில் மாறிவிடும் கூத்து, இந்த மாதிரி இருக்கு. கோயில்களை பற்றி நீங்கள் ஒரு வைஷ்ணவ திருக்கோயில்களில் ஆழ்வார்களுடைய அருளி செயல்களுக்கு என்ன இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இப்போ அது ரொம்ப முக்கியமான இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லணும். இதெல்லாம் வந்து நாதமுனிகள் என்கிற ஆச்சாரியர் காலத்திலிருந்து அது ராமானுஜர் காலத்தில் நிறைய விரிவுபடுத்தப்பட்டு இன்றைக்கி ராமானுஜர் ஏற்படுத்தின நடைமுறை தான் எல்லா வைணவ திருக்கோவில்கள்லையும் இருக்குது. வைணவ திருக்கோவில்களிலே திவ்ய பிரபந்தங்களுக்கு என்ன இடம் என்று கேட்பதை விட திவ்ய பிரபந்தங்களுக்காகத்தான் வைணவ திருக்கோவில்களிலே இருக்கின்றன என்று சொல்லிவிடணும். இன்றைக்கு நீங்கள் போனால் எந்த பூஜையாக இருந்தாலும் திவ்ய பிரபந்த பாசுரங்கள் இல்லாமல் ஒரு பூஜையும் எந்த கோவில்லையும் கிடையாது. இன்றைக்கு நம்முடைய ஆழ்வார் பயணத்தில் பல்லாண்டு பாடியாச்சு. அந்த பிறந்த குழந்தைக்கு பெரியாழ்வார் தாலாட்டுகிறார். அந்த பாடல் நம்முடைய தமிழாசிரியர், என்னுடைய தமிழாசிரியர் சொல்வார், ஒரு கவிஞன் எதை வேண்டுமானாலும் வருவித்துக் கொள்ளலாம், எந்த பாவனை வேண்டுமானாலும் வருவித்துக் கொள்ளலாம், யாராக வேண்டுமானாலும் தன்னை பாவித்துக் கொள்ளலாம், தாயாக தன்னை பாவித்துக் கொள்வது என்பது மிகவும் கடினம் ஒரு கவிஞனுக்கு கூட என்று சொல்வார்கள். ஆனால் அதிலிருந்து ரொம்ப வெற்றிகரமாக அதை நடத்தி காட்டியவர்கள் பெரியாழ்வார் என்று அவர் உதாரணம் காட்டுவார். அது உண்மை. பெரியாழ்வார் ஒரு பெண்ணை எடுத்து வளர்த்தவர், அதனால் தாயும் தந்தையும் அவரே ஆக இருந்தவர். அதனால் அவருக்கு தாய்மை எளிமையாக உணரப்படுவதற்கு ஒரு அனுபவமாக இருந்தது. ஆண்டாள் ஆண்டாள் மாணிக்கங்கட்டி வைரம் இடைகட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச் சிறு தொட்டில். குழந்தைக்கு எப்படி தொட்டில்? மாணிக்கங்கட்டி வைரம் இடைகட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச் சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணிக்குரலனே தாலேலோ வைய மலந்தானே தாலேலோ. அந்த மாணிக்குரலன் இருக்கிறதுலே குறுகிய வடி வாமனன் அல்ல குறுகிய வடிவினன், ஆனால் வையம் வளர்ந்தான். சிறிதினும் சிறிது பெரிதினும் பெரிது அப்படி சொல்கிற மாதிரி தோன்றுகிறது எனக்கு. அது ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்தால் குரலை, ஆமாம், இன்னும் கொஞ்சம் அதிக உயரம் இருந்தால் சிந்தை, அது ஒரு வழக்கம் உண்டு, ஒரு வழக்கம் உண்டு. இது குழவி மருங்கினும் கிழவதாகும் என்கிற தொல்காப்பிய சூத்திரத்தில் இப்படி பாடலாம் என்று ஒரு விதி இருக்கிறது. ஓஹோ, பெரியவங்களை கடவுளை வள்ளல்களை அரசர்களை குழந்தையாக பாவித்து பாடுவது, அந்த குழந்தையாக பாவிக்கிற பொழுதே அவர்களுடைய முழு பெருமையும் அதில் வரணும். அதனால் கடவுள் இப்பொழுது கண்ணபிரானாக வந்து மறுபடி இந்த தொட்டிலில் வந்து கிடக்கிறான். சின்ன குழந்தையாக சின்ன குழந்தையாக தொட்டிலில் வந்து கிடக்கிறான்.
இவர் தன்னை யசோதையாக பாவித்துக் கொள்கிறார். அசோதையாக பாவித்துக் கொண்டு மணிக்கொரளனே தலையலோ வையம் வளர்ந்தானே திருவிக்ரம் அவதாரம் செய்தவன் ரொம்ப அழகாக சொல்கிறார். மாணிக்குரளனாய் வந்து வையம் வளர்ந்தவன் என்கிறதை இங்க காட்டுகிறார். ஐயா மாணிக்குரளன் என்ன? குரளன்னா குறுகிய வடிவினன். குரல் மாணி என்பது பிரம்மச்சாரி. சரி, பிரம்மச்சாரியாக அதாவது வேதம் கற்கின்ற நிலையில ஒருத்தனுக்கு பிரம்மச்சாரி மாணின்னு பேரு. திருமாணிக்குழின்னு ஒரு ஊர் கூட இருக்கு. அந்த மாணிகளுக்கு சர்வ மானியமாக கொடுக்கப்பட்ட ஊர் அது. ஏதோ படசாலை இருந்திருக்கு அது. உதவி மாணிக்குழின்னு சொல்லுவார்கள். அதனால மாணி என்பது பிரம்மச்சாரி வடிவமாக வந்து அவன் மகாபலியினிடத்துல கையேந்தி நிற்கிறான். அந்த அந்த சௌசல்யம் சௌலபியம் எல்லாம் இவருக்கு நினைவுக்கு வருகிறது. என் வீட்டில் வந்து கிடைக்கிறீங்க தொட்டில. ஆணிப்பொன் மாத்து காண்பதற்கு உதவுவதற்கு ஆணின்னு பேரு. மாத்து எத்தனை மாத்து? பத்திர மாத்த 16 மாத்தான்னு பார்க்கறதுக்கு உதவியாக இருப்பது ஆணிப்பொன். அதை உரசி பார்த்துட்டு பக்கத்துல கொண்டு வந்ததையும் உரசுவார்கள். மாத்து பார்க்கறதுக்கு ஆணிப்பொன். அதாவது சுத்த தங்கம். சுத்த தங்கம், சொக்க தங்கம் அப்படிங்கிறோம்ல. அப்படி கொஞ்சம் அப்பரஞ்சி அப்பரஞ்சி அப்பரஞ்சி. இப்போ உங்கள் கூட தொடர்ந்து இருந்து ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த பாடலுக்கு உரிய ராகம் நீலாம்பரி என்பது எனக்கு புரிந்து விட்டது. தாலாட்டு பாடல், இரக்கம் பற்றிய ராகம். தொன்று தொட்டு பாடி வருகிறார்கள். தொட்டு பாடி வருகிறார்கள், அவ்வளவுதான். குறிஞ்சியில பாடுவது உண்டு. இதை இப்போ வந்து நம்முடைய நிகழ்ச்சியில கீர்த்தனா பாடி தாலாட்டுவதோடு மட்டும் இல்லாமல் பவஜன் இதற்கு நாட்டிய அபிநயமும் செய்து இந்த கண்ணனை தாலாட்டுகின்ற காட்சியை கேட்போம், காண்போம். Hey.
தொடரும் சங்கின் வலம் பூரியும் சேவடிக்கும் கிணியும் அங்கே சரிவலையும் நானும் அரை தொடரும் மங்கண் வீசும்பில் அமரர்கள் போத்தந்தரங்கண் வீசும்பில் அமரர்கள் போத்தந்தார் செங்கண் கருமுகிலே தாலேலோ செங்கண் கருமுகிலே தாலேலோ தேவகி சிங்கமே அடுத்து அழகான பாசுரம் கண்ணன் என்னும் கருந்தெய்வம் அது என் பிள்ளை கருப்புன்ற கொண்டாடுகிற ஒரு காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு மாதிரி தன்னுடைய குழந்தை கருப்புங்கிறது ஒரு அழகாக ஒரு கர்வத்தோடு சொல்லிக்கொள்வது ஒரு தாயினுடைய இயல்பு கண்ணன் ஆனால் இங்கே வந்து தாய் பாடுற பாட்டு இல்லை கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனை புண்ணில் புலி பெய்தாற்போல புற நின்று அழகு பேசாதே பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் அறையில் பீதக வண்ண ஆடை கொண்டு என்னை வாட்டம் தனிய வீசியிறே நானே அவன் இல்லாமல் துன்பத்தில் இருக்கேன் இங்கே ரொம்ப சிரமத்தில் இருக்கேன் மனம் உழைந்து போய் கிடக்கிறேன் நீங்கள் வந்து இந்த புண்ணில் புளியை போடுற மாதிரி என்னை கேலி பேசுகிறத விட்டுட்டு அவனுடைய அறையில் கட்டியிருப்பான் பார்த்தீங்களா அந்த மஞ்சள் ஆடை அதை எடுத்துனுவாங்க அந்த மஞ்சள் துண்டு எடுத்துருந்தே எனக்கு விசிறக்கூடாதா அப்படின்னு தோழிகள்கிட்ட சொல்கிற மாதிரி பாட்டு ஐயா இது எதுகுல காம்போஜி ராகத்தில் அமைந்திருக்கிறது இந்த பாசுரத்தை திருமதி அருணா ரங்கநாதன் பாடியிருக்கிறார்கள் அதை கேட்போமா பெண்ணின் வர
பெரியாழ்வார் வந்து இறைவனை குழந்தையாக பாடலாம்னு காட்டி வரே அவர் தான். எப்படி சந்தங்களுக்கு அது மூல இலக்கியம் அவர். எப்படி ஞானசம்பந்த பெருமானுக்கு சித்திர கவிகளுக்கு மூல இலக்கியம் பண்ணினார்னு நம்ம சொன்னோமா சந்தங்களுக்கும். அதுபோல பெரியாழ்வார் இந்த வகையான பிரபந்தங்களுக்கு வழிகாட்டிய மூல முதல்வர். அருமையாக நம்முடைய ஆழ்வார் தரிசன பயணம் களை கட்டி விட்டது என்றே நான் நினைக்கிறேன். பல்லாண்டு என்று வாழ்த்திலே துவங்கி கண்ணனை தாளாட்டுவதில் தொடர்ந்து இப்பொழுது நாம் எங்கே இருக்கிறோம் அவனுக்காக உருகி உயிர் உருகுகின்ற ஒரு பெண்ணாக தன்னை பாவித்து கொண்டிருக்கிற பாசுரத்தில் இருக்கிறோம். இன்னும் நிறைய காண இருக்கிறோம் நேயர்களே. எங்கும் உங்களை நகர விடாமல் கட்டி போட்டு விடும் கண்ணன் மேல் இவர்கள் கொட்டி இருக்கின்ற அமுத பாட்டு. வணக்கம். வணக்கம். ஜெயம் போடு பேசின பாடுகளே.